நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இப்போ வரக்கூடிய அக்டோபர் 3ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் சிறப்பாக நவராத்திரி செலிப்ரேஷன் வரப்போகுது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும், நவராத்திரி சூப்பராக கொண்டாடுவோம். அதுவும் இல்லாமல் கொலுலாம் வச்சு ரொம்ப அழகாக படிப்படியாக அழகான பொம்மைகள் வச்சு புது பொம்மையெல்லாம் வாங்கி ரொம்ப அழகாக சிலர் வீட்டில் வந்து கொண்டாடுவாங்க. இப்போ அந்த படி வைக்கிறதுக்குமே வந்து சில கான்செப்ட்லாம் இருக்குது. அது எப்படி வைக்கலாம், எந்த டைமில் நவராத்திரி கொண்டாடலாம், இது எல்லாமே நம்ம இதில் வந்து பார்ப்போம். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நவராத்திரின்றது 9 நாள் நம்ம சிறப்பாக கொண்டாடுறது. இப்போ வந்து சில யங் ஜென்ரேஷனுக்கு, இப்போ புதுசாக வரவங்களுக்கு நம்ம திருப்பி திருப்பி இந்த கதைகளை வந்து சொல்ல சொல்ல தான் அவங்களுக்கு மறந்த கதைகள் கூட கொஞ்சம் காதில் அப்படி இப்படின்னு படப்பட இது வந்து இந்த ஹிஸ்ட்ரி மறையாமல் அவங்களுக்கும் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போவோம், அவங்க அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நவராத்திரி அப்படின்னா என்னன்னா, நவ்னா வந்து 9 அர்த்தம். நவ்ன்றதுக்கு வந்து மீனிங் புதுசுன்றதும் நம்ம மீன் பண்ணலாம். ஸோ அந்த நவ், அப்புறம் ராத்திரினா நைட்டு. இந்த நவ் ராத்திரினா 9 இரவுகள் வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடுறது தான் வந்து நவராத்திரி. ஸோ அதே மாதிரி ஒரு இது இருக்குது, சிவராத்திரி வந்து ஒன்றே ஒன்று தான், அதாவது மேலுக்கு சிவராத்திரி, ஃபீமேலுக்கு நவராத்திரி. அப்போ சிவராத்திரி வந்து ஒன்றே ஒரு நாள் தான் வருஷத்தில் வரும், நவராத்திரி மட்டும் வருஷத்தில் 9 நாள் கொண்டுட்டு வரோம், சிறப்பாக வந்து கொண்டாடுவோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. நவராத்திரி வந்து இப்போ மட்டும் வரதில்லை, அதாவது புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து 10 நாள் நம்ம செலிப்ரேட் பண்ணுறது சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வருஷத்தில் 4 நவராத்திரி வந்து வருது. ஸோ அந்த நாளில் வந்து இதை வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக கொலுலாக வச்சு கொண்டாடுற நவராத்திரி இது இருக்குது. இதில் வந்து அந்த 10ஆவது நாள் தான் விஜயதசமின் வந்து அந்த துர்கையோட செலிப்ரேஷனை வந்து நம்ம துர்கையோட வெற்றியை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வந்து இந்த நவராத்திரி. இதோட குட்டி ஸ்டோரி வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்கலாம், பட் ஒரு சின்னதாக வந்து நான் சொல்லிடுறேன், யாருக்காவது தெரிலன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நவராத்திரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு எருமை தலை இருக்க அரக்கி, அரக்கி வந்து ஒரு பெண், எருமை தலை இருக்க அரக்கி பெண்ணுக்கும் கம்பன்னு ஒருத்தவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து பிறந்தவன் தான் வந்து மகிஷாசுரன். மகிஷாசுரனும் வந்து ஒரு அரக்கன். இந்த மகிஷாசுரன் வந்து என்ன பண்ணா அப்படின்னா, பல 1000 வருஷமாக வந்து தவம் இருந்து பிரம்மா கிட்ட ஒரு வரத்தை கேட்குறான். என்ன வரம் அப்படின்னா, அவனுக்கு வந்து ஒரு சாகவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வரம் கேட்குறான். சரி, அப்படியே வந்து எனக்கு சாவு வந்தாலும் எனக்கு பெண்கள் மூலமாக சாவு வரணும் அப்படின்னு வந்து ஒரு வரம் கேட்குறான். என்ன காரணம்னா, இப்போ வந்து அவனுக்கு எப்படின்னா, பெண்கள் தானே அதெல்லாம் வந்து ஒன்றும் ஒரு மேட்டரே இல்லை, நமக்கு அவங்களாம் வந்து நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற அவனுக்கு ஒரு எண்ணம். அதனால வந்து பெண்கள்னால இப்படி வரம் கேட்டுட்டா நமக்கு வரமும் கிடைச்சிடும், நம்ம வந்து பெண்களை வந்து நம்ம ஈஸியாக அடித்து தோசம் பண்ணிடலாம், நமக்கு ப்ராப்ளமே இருக்காது அப்படின்னு அவன் மைண்டில் வச்சுட்டு இப்படி ஒரு வரத்தை கேட்குறான். இப்போ இத்தனை ஆயிரக்கணக்கு வருஷமாக தவம் இருந்து இப்படி ஒரு வரம் கேட்டனால பிரம்மாவும் இவனுக்கு இந்த வரத்தை கொடுத்தார். ஸோ ஒன்ஸ் அவனுக்கு அந்த வரம் கிடைச்சவனே அவனோட ஆட்டம் பயங்கரமாக இருந்துச்சு, தாங்கவே முடியல, எல்லாருக்கும் பயங்கர தொல்லை கொடுத்துட்டு இருந்தான். அது வந்து பூலோகத்துலேயும் சரி தேவலோகத்துலேயும் சரி எல்லாருக்கும், தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தான், மக்களுக்கெல்லாம் பயங்கர டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தான். யாருனாலையுமே இவனோட டார்ச்சரை வந்து தாங்கவே முடியல, ஏன்னா இவனுக்கு தான் வந்து என்ன பண்ணாலும் சாவே வராதே. ஸோ எப்படி வந்து அவனை இது பண்ணுறதுனே தெரியாமல் இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, தேவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க 3 பேர்த்திட்டையும் போய் வந்து முறையிடுறாங்க. இவன் வந்து இவ்வளோ தொல்லை கொடுக்கறான், எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க. அப்போ வந்து இவங்க 3 பேர், ஏன்னா அவன் வரம் தான் கொடுத்துருக்காங்கல்ல, பெண் அவனுக்கு சாவு வந்தால் பெண்ணால் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது இல்லை, ஏன்னா வரம் வாங்கிட்டான். அப்போ வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு சக்தியை வந்து உருவாக்கி அந்த சக்தியை வந்து பூலோகத்துக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அந்த அந்த பெண் வந்து பயங்கர அழகாக, அதுதான் வந்து ஒரு சக்தி தான் வந்து ஒரு பெண் உருவம், ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இவன் என்ன பண்ணுறான், மகிஷாசுரன் வந்து அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்க, கல்யாணம் பண்ணிக்கணும் சக்தி தேவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்து இந்த பெண், இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா, இவங்க வந்து இவ்வளோ அழகாக வந்து அவன் முன்னாடி இருந்ததுக்கு காரணமே இவன் கேப்பான், இவனை எப்படியாவது மடக்கி இங்கே கூட்டு வந்து இவனை வந்து போரில் வந்து வீழ்த்தரணும் அப்படின்றது தான் இவங்களோட இதாக இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த பெண் சொல்கிறாங்க, சக்தி தேவி சொல்கிறாங்க, எனக்கு வந்து கல்யாணம், நான் வந்து ஒரு குறிக்கோளோடு இருக்கேன், எனக்கு வந்து கல்யாணம் நான் பண்ணிக்கணும் அப்படின்னா அவன் வந்து என் கூட போர் செய்யணும், என் கூட போர் செஞ்சு
அவன் வின் பண்ணாதான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த மகிஷாசுரன் என்ன பண்ணுறான், உன்ட்டெல்லாம் வந்து என்னால் எல்லாம் போர் செய்ய முடியாது, நான் என்னோட ரேஞ்சே தனி ஒரு பெண்ணிட்ட போய் நான் போர் செய்கிறதா, அதுக்கு வந்து என்னோட அசிஸ்டன்ஸே வந்து போர் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆளுங்களெல்லாம் அனுப்பி வந்து இது பண்ணுறான். அவங்க போகிற ஒவ்வொரு ஆளையும் வந்து சக்தி தேவி பயங்கரமாக வீழ்த்திடுறாங்க, அவங்களெல்லாம் வந்து தோக்கடிச்சிடுறாங்க. அப்புறம்தான் வந்து மகிஷாசுரன் வரான். மகிஷாசுரன் வந்து அதாவது ஃபஸ்ட்டு சொன்னல ஒரு எருமை பெண்ணுக்கும் அரக்கிக்கும் கம்பனுக்கும் உண்டானவன்ல, ஸோ அப்போ வந்து அவனுக்கு எப்படின்னா எருமை தலையும் மனித உடலும் தான் அவனுக்கு இருந்துச்சு. அப்போ வந்து சக்தி தேவிக்கும் வந்து பயங்கர ஃபுல் பவர் வந்து இந்த மூணு காட் தானே நமக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதனால வந்து விஷ்ணு வந்து அவரோட சக்கரத்தை கொடுக்குறாரு, திரிசூலம் வந்து சிவன் வந்து இவருக்கு சக்தி தேவிக்கு கொடுக்குறாங்க. ஸோ இவங்க மோர் பவர்ஃபுல்லான ஒரு சக்தி எனர்ஜியில் இருக்காங்க. இந்த டைம் பீரியடில் தான் அவன் வந்து போர் தொடுக்கிறான், நம்ம சக்தி தேவிகிட்ட அவன் சண்டைக்கு வரான். அப்போ ஒம்பது நாள் அந்த சண்டை நடக்குது. அந்த ஒம்பது நாள் ஒம்பது உருவங்களாக மாறி மாறி அவங்க சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போட்டு கடைசியில் வந்து அவனை வீழ்த்தி அவனோட தலையை வீழ்த்தி ஃபுல்லாக வந்து தோற்கடிக்கிறது தான் வந்து நம்ம துர்கையோட ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக வந்து நம்ம இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம். இது ஒம்பது நாள் வந்து நடக்குது, அதனால தான் அந்த ஒம்பது ராத்திரியுமே வந்து நம்ம கொண்டாடுறோம். ஸோ இதுதான் நவராத்திரி. இது ரொம்ப சிறப்பு மிக்க நாள். இந்த நவராத்திரி டைமில் நம்ம என்ன ஒரு வேண்டுதல் வச்சாலும் இந்த இடத்துல நமக்கு அப்படியே நடக்கும். ஸோ இது இது ரொம்ப இந்த டேவை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலை வச்சு நீங்கள் இந்த இடத்துல வந்து வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு சூப்பரான டைம் பீரியட் ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ வந்து எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் பிஸியாக இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அவங்களால முடியாமல் கூட இருக்கும். இப்போ நவராத்திரி வந்து நாலு விதத்தில் செலிப்ரேட் பண்ணலாம். ஒரு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கொழு வச்சு கொண்டாடுறது. இப்போ கொழு வீட்டில் வச்சு கொழு படிக்கட்டு வச்சு கொண்டாடுவாங்க. ஸோ அது மாதிரி யாரெல்லாம் வந்து கொண்டாட முடியுதோ அது பண்ணலாம். இப்போ வந்து புதுசாக கொழு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி கொழு வைக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனும் நான் இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஒன்ஸ் கொழு வச்சா முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வருஷமே வந்து ப்ராப்பரா கொழு வச்சு கொண்டாடுறது தான் கரெக்டான முறையா இருக்கும். ஸோ இது ஒரு ஆப்ஷன், கொழு வச்சு கொண்டாடுறது. எத்தனை படிக்கட்டுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து கொழு வச்சு கொண்டாட முடியாதவங்க வந்து கலசம் வச்சு கொண்டாடலாம். கலசம் வச்சுன்னா ஒரு வெண்கலை கலசம் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வந்து நம்மளோட சாமி உருவமே வந்து கடையிலெல்லாம் உங்களுக்கு அழகாக கிடைக்கும். அதில் நீங்கள் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி செயின்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கலசம் வச்சு அந்த கலசத்தை வந்து நீங்கள் டெய்லியும் வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம். ஒம்பது நாளும் அந்த கலசத்தை வச்சு நீங்கள் கொண்டாடலாம் நம்மளோட நவராத்திரியை. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, தேர்ட் ஆப்ஷன் என்னென்னா அகண்ட தீபம் அப்படின்னு சொல்லுவோம். அகண்ட தீபம்னா இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நவராத்திரி அன்னைக்கு ஏற்றுற தீபம் வந்து ஒன்பது நாளும் நம்மளோட வீட்டில் அந்த தீபம் எரிஞ்சிட்டே இருக்கணும். ராப்பகலாக எரியணும், நைட்டு பகல் ஃபுல்லாக எரியணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அகண்ட தீபம் எப்போவுமே வாங்குறப்ப நல்லா பெருசாக மண் விளக்கு வாங்கிக்கணும். அதாவது அதில் வந்து ஒரு ஒரு கால் லிட்டர் அரை லிட்டர் அளவுக்கு எண்ணெய் பிடிக்கிற மாதிரி. ஏன்னா அகண்ட தீபம்னா வந்து அணையாத விளக்கை தான் அகண்ட தீபம்னு சொல்கிறோம். அது வந்து கண்டினியூஸாக எரியணுமே தவிர நடுவில் ஆஃப் பண்ணக்கூடாது. அப்போ வந்து நிறைய எண்ணெய் விட்டுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இந்த அகண்ட தீபத்துக்கு யூஸ் பண்ணுற ஆயில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நெய். நெய் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நெய் விளக்கு தீபம் ரொம்ப சிறப்பானது. ஆனால் இந்த ஒம்பது நாளைக்கு நம்ம அணையாமல் இந்த விளக்கை வந்து நம்ம வச்சுட்டே இருக்கணும்ல. அப்போ வந்து நெய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படியும் 3-4 liters கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அப்படி யூஸ் பண்ண முடியுன்றவங்க நெய் தீபம் ஏற்றுங்க. அப்படி முடியலன்றவங்க நீங்கள் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றலாம். நல்லெண்ணெயும் வந்து ரொம்ப சிறப்பான வழிபாட்டுக்கு உகந்தது தான். ஸோ இதில் வந்து எந்த இது வேணாலும் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இது வந்து மூணாவது ஆப்ஷனா, இது வந்து நீங்கள் எப்போவுமே அந்த தீபம் வந்து எரிஞ்சிட்டே இருக்கணும், அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அகண்ட தீபம் போடுறதுன்னா இதுதான் ஒரே ஆப்ஷன். இது இது மூணு முடிஞ்சது. அடுத்தது நாலாவது ஆப்ஷன் என்னென்னா, இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, சரியாக வந்து கரெக்டாக இதில் இந்த இவ்வளோ வந்து டெடிக்கேட்டடாக வந்து பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் டெய்லியும் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஒரு விளக்கு வச்சு நைவேத்தியம்க்கு ஏதாவது ஒரு பொருள் வச்சு அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அந்தந்த அன்னைக்கு வந்து 9 நாளைக்குமே வந்து 9 colors இருக்குது. அந்த 9 colors எல்லாம் என்ன அப்படின்ற 9 colors என்ன, 9 பூக்கள் என்ன, 9 நைவேத்தியங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
அதில் வந்து நீங்கள் சின்ன சின்னதாக அந்த அன்னைக்கு உண்டான நைவேத்தியம் வீட்டில் பண்ணுறது, அந்த அன்னைக்கு உண்டான கலர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது, ட்ரெஸ் கலர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியும் நவராத்திரி வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த 9 நாளும் 9 தேவி உருவங்களை நம்ம வழிபாடு பண்ணுறப்போ நம்மளோட எனர்ஜி சூப்பராக இருக்கும், நமக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும், அதுக்காக தான் இது பண்ணுறோம். ஸோ இந்த 4 விதத்தில் உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த 9 நாளில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பேட்டர்ன் சூஸ் பண்ணி பண்ணுறீங்க, அதில் வந்து பெண்கள் வந்து நடுவில் ஏதாவது பீரியட்ஸ் ஆகிட்டாங்க பண்ண முடியலை அப்படின்னா அந்த டேட்டை மட்டும் விட்டுட்டு மீதி நாளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டேட்டில் வந்து உங்களோட வீட்டில் இருக்க குழந்தைங்களோ பெரியவங்களோ அவங்க வந்து விளக்கு வந்து ஏற்றலாம், தப்பே கிடையாது. ஸோ இந்த பேட்டர்ன்லையும் நீங்கள் 9 நாளை எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி இப்போ வந்து கொலு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கொலு வைக்கிற படிக்கட்டு எத்தனை இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒற்றைப்படையில் படிக்கட்டு இருக்கணும். ஸோ மினிமம் 3 படிக்கட்டு, மேக்ஸிமம் நம்ம வைக்கிறப்ப பெருசாக சூப்பராக கிராண்டாக வைக்கணும்னா 11 படிக்கட்டு வந்து நம்ம வைக்கலாம். ஸோ அந்த 11 படிக்கட்டாக இருந்தாலும் சரி, 3 படிக்கட்டாக இருந்தாலும் சரி, அது கீழேருந்து மேலே எப்படி நம்ம வந்து அந்த பொம்மைகள் அடுக்கி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு படிக்கட்டு வந்து ஓரறிவு விஷயத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கட்டில் வைக்கணும். ஓரறிவு அப்படின்னா புற்கள், பூண்டு, மண்ணால் செஞ்ச ஏதாவது லேண்டோட பொம்மை மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாம் வந்து 1 வந்து வைக்கலாம். அதாவது ஓரறிவு விஷயத்தை வந்து 1 வைக்கணும். அதாவது நீங்கள் 3 படிக்கட்டு வைக்கிறீங்கன்னா இந்த பேட்டர்னில் கீழேருந்து வச்சுக்கோங்க, 9 படிக்கட்டு வைக்கிறதுனா பர்ஃபெக்டாக இந்த பேட்டர்னில் நீங்கள் வைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து ஓரறிவு, ரெண்டாவதுல வந்து ஈரறிவு, அதாவது சங்கு, இதெல்லாம் வந்து சங்கு நத்தை இதெல்லாம் வந்து ஈரறிவு வரும். அப்போ வந்து நீங்கள் இதோட பொம்மைகள் எல்லாம் வந்து 2வது படிக்கட்டில் வைக்கலாம். 3வது படிக்கட்டில் வந்து 3 அறிவு ஜீவன்கள், இது வந்து நண்டுகள், இதெல்லாம் வந்து நண்டு மீன் பொம்மைகள் இதெல்லாம் வந்து 3வதுல வரும். 3வது படிக்கட்டில் எறும்பு கரையான் பொம்மைகள்லாம் வைக்கலாம். 4வது படிக்கட்டில் வந்து நண்டு வண்டு இந்த பொம்மைகள்லாம் வைக்கலாம். 5வது படிக்கட்டில் வந்து பறவைகள்லாம் வைக்கலாம், காக்கா குருவி இந்த மாதிரி பேர்ட்ஸோட பொம்மைகள்லாம் வந்து 5வது படிக்கட்டில் வைக்கலாம். 6வது படிக்கட்டில் மனித உருவ பொம்மைகள்லாம் வைக்கலாம். இப்போ நம்மளோட கடைகள்லாம் இருக்க மாதிரி அதெல்லாம் வைப்பாங்களே, கடைகளில் வியாபாரம் பண்ணுற மாதிரி பொம்மைகள் இதெல்லாம் 6வது படிக்கட்டில் வந்து மனித உருவ பொம்மைகள்லாம் வைப்போம். 7வது படிக்கட்டில் அப்படின்னா மகான்கள் சித்தர்கள் இவங்களோட பொம்மைகள்லாம் நம்ம வைப்போம். 8வது படிக்கட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நீங்கள் சாய்பாபா வைக்கிறீங்க, சித்தர்கள் பொம்மைகள் வைக்கிறீங்க, மகான்கள் மகா பெரியவர் ராகவேந்திரர் பொம்மைகள்லாம் வந்து 7வது படிக்கட்டில் வைக்கலாம். 8வது படிக்கட்டில் வந்து அஷ்டலக்ஷ்மிகள் படம் இருந்துச்சு உங்களுக்கு பொம்மை இருந்துச்சுன்னா அதெல்லாம் வைக்கலாம். 9வது படிக்கட்டில் வந்து அடுத்தது தேவர்களோட படம்லாம் வைக்கலாம். இந்த மாதிரி அடுத்தது நம்ம வந்து 10வது படிக்கட்டில் வைக்கிறப்போ கடவுளோட பொம்மைகள்லாம் வைப்போம். 11வது படிக்கட்டு வைக்கிறப்போ தெய்வங்களோட படங்கள் எல்லாம் பொம்மைகள் எல்லாம் அங்கே வைப்போம். அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் கம்மியான படி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கான்செப்டில் கீழேருந்து இப்படி எடுத்துகிட்டு போங்க. ஓரறிவுல இருந்து நம்ம தெய்வங்கள் வரைக்கும் படிப்படியான வளர்ச்சியை தான் வந்து இந்த படிக்கட்டுகள் குடிக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை படி வச்சாலும் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்க. நார்மலாக ஒவ்வொரு கொலுக்குமே வந்து ஒரு புது பொம்மை வாங்குற பழக்கம் வந்து இருக்கும். ஸோ அது வந்து நல்ல டைம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அமாவாசை நமக்கு 2வது அக்டோபர் வரும். ஸோ அந்த அன்னைக்கே இது டக்குன்னு வந்து நம்ம 3வது தேதியே ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால இதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் தாராளமாக பண்ணி வச்சுட்டு அந்த 3வது தேதியிலேருந்து நீங்கள் ஐ மீன்ஸ் நவராத்திரியோட செலிப்ரேஷன் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு டைமே வந்து தெரில, உங்களுக்கு பிஸியாக இருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, கரெக்டாக அந்த இடத்துல பண்ண முடியலன்னா நீங்கள் சாயங்காலம் 6 மணிக்கு மேலேருந்து எப்போ வேணாலும் பண்ணலாம். இப்போ தான் பண்ணணுன்ட்டே கிடையாது. ஏன்னா நவராத்திரி அப்படின்னாலே 9 இரவுகளோட செலிப்ரேஷன் தான். அப்போ வந்து 6 மணிக்கு மேலே நீங்கள் 10 மணிக்கு 9 மணி 8 மணி எத்தனை மணிக்கு பண்ணீங்கனாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த நேரத்தில் இந்த நவராத்திரி அப்போ உங்களோட வீட்டுக்கு யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட்ஸ் ஏதாவது வந்து கையில் கொடுங்க. இல்லை சிலர்லாம் வந்து கிஃப்டிங் நவராத்திரிக்காகவே கிஃப்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிஃப்ட் இருந்தாலும் குங்குமச்சுவல் இந்த மாதிரி கிஃப்ட் இருந்தனாலும் நீங்கள் கொடுங்க. இல்லைனா ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, ஆரஞ்சு ஆப்பிள் பனானா எதுனாலும் ஒரு பழம் வந்து கொடுங்க. சப்போஸ் யாராவது வராங்க அந்த டைமில் இது எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே வந்து ஒரு வெத்தலையில் 11 ரூபாய்க்கு வச்சு அவங்களோட கையில் கொடுக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கும் நவராத்திரி டைமில் இல்லை. ஸோ அது வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணலாம்.
இப்போது 9 நாளைக்கு என்னென்ன கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், இதெல்லாமே வந்து என்னென்ன நைவேத்தியம்க்கு நம்ம பொருள் யூஸ் பண்ணலாம், என்ன தெய்வம் அந்தந்த நாளைக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஷார்ட்ஸாக வந்து நான் கொடுத்துறேன். அப்போ வந்து உங்களுக்கு அந்த நாளைக்கு உண்டான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு ஈஸியாக பார்க்கறதுக்கு